हेलो एवरीवन, वेलकम टू विनी सेयर केयर। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹேர் மாஸ்க். இந்த ஹேர் மாஸ்க் நம்மளோட ஹேரை நல்லா ஹெல்த்தியா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு நமக்கு தேவையான முக்கியமான பொருள் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி. வெள்ளை கலர்ல பூ இருக்கும் இந்த கரிசலாங்கண்ணில, மஞ்சள் கரிசலாங்கண்ணி கூட இருக்கு, பட் வெள்ளை கரிசலாங்கண்ணியா பார்த்து யூஸ் பண்ணுங்க. இந்த கரிசலாங்கண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேருக்கு நிறைய பெனிஃபிட் கொடுக்கும். ஒன்று ரெண்டு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், முக்கியமா ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் எல்லாத்தையுமே சரி பண்ணும், முடியோட ரூட்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் க்ரோத்தை ரொம்ப ஃபாஸ்டா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த வழுக்க விழுற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸில் இந்த கரிசலாங்கண்ணி வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஹேருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்கு. ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி ஹேர் க்ரோத்தை நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஒரு கட்ட அளவுக்கு கரிசலாங்கண்ணியை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவை வந்து ஆட் பண்ணவோ இல்லை கம்மி பண்ணவோ செஞ்சுக்கலாம். அடுத்து நமக்கு தேவையானது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. கருவேப்பிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா கேரட்டின் அதிக அளவில் இருக்குது. நிறைய அமினோ ஆசிட்ஸும் ப்ரோட்டீன்ஸும் வந்து அதிக அளவில் கிடைக்கும். முடிக்கு ரொம்ப அத்தியாவசியமாக தேவையான முக்கியமான சத்துலாம் வந்து இந்த கருவேப்பிலையில் இருக்குது. இதுவுமே ப்ரீமெச்சூர் கிரே ஹேரெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேரை நல்லா கருப்பாக அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்கு கருவேப்பிலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதுவும் உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகப்படுத்தவோ இல்லை கம்மிப்படுத்தவோ நீங்கள் செஞ்சுக்கலாம். அடுத்து நமக்கு தேவையானது செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலை வந்து ஒரு 10-15 செம்பருத்தி இலை நான் எடுத்து வச்சிருக்கேன். இது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட ஆட் பண்ணிக்கலாம். செம்பருத்தி இலை எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறமோ அந்த அளவுக்கு ஹேர் ட்ரை ஆகாமல் இருக்கும். செம்பருத்தி இலை வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஒரு கண்டிஷனராக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். டேமேஜ்ட் ஹேர் எல்லாத்தையுமே சரி பண்ணும். நெக்ஸ்ட்டு ஹேர் ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், இச்சி ஸ்கேல்ப் இருக்குன்னா அந்த ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன்லாம் சரி பண்ணுற தன்மை கூட இந்த செம்பருத்தியில் இருக்குது. முக்கியமாக இந்த செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முடிக்கு நேச்சுரலான ஒரு அடர்த்தியை கொடுக்கறதுக்கான தன்மை இதில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பால்னஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கெலாம் கூட செம்பருத்தியை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் நாட்டு செம்பருத்தி இலை, நாட்டு செம்பருத்தி பூவாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஹைப்ரிட்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அந்தளவுக்கு பெனிஃபிட் வந்து நமக்கு நல்லா இருக்காது. அடுத்து நமக்கு தேவையானது கேஸ்டர் ஆயில், அதாவது ஆமணக்கு எண்ணெய். செக்கில் ஆடின எண்ணெயாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கோல்டு ப்ரெஸ்டு கேஸ்டர் ஆயிலாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. கேஸ்டர் ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட ஹேர் ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். முடியை நல்லா கருப்பாகவும் அடர்த்தியாகவும் ஆக்கிறதுக்கான தன்மை இந்த கேஸ்டர் ஆயிலில் இருக்குது. நம்ம முடியோட எலாஸ்டிசிட்டியை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது ரொம்ப ட்ரைனஸ் இருந்துச்சுன்னா ஹேர் பிரேக்கேஜ்லாம் நிறைய பேருக்கு ஆகும். அந்த ஹேர் பிரேக்கேஜ் அதிக அளவில் இருந்துச்சுன்னா முடி நீளமாக வளராது, பாதியிலே கட் ஆகிடும். அந்த மாதிரி ப்ராப்ளம் சரி பண்ணுறதுக்கு கேஸ்டர் ஆயில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்க கரிசலாங்கண்ணியை போட்டு அரைச்சிக்கலாம். கரிசலாங்கண்ணி வந்து ஒரு கட்டு எடுத்திருக்கேன். ஸோ இது கூடவே மற்ற இலையையும் நம்ம ஆட் பண்ணி அரைக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஃபஸ்ட்டு கரிசலாங்கண்ணியை மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நான். போய் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணதுக்கப்புறமா தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கரிசலாங்கண்ணியோட தன்மை பார்த்தீங்கன்னா நார்மல் இலை மாதிரி இல்லாமல் அரைச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது பாருங்கள். அதனால தான் அது பேரே வந்து கரிசலாங்கண்ணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கரிசலாங்கண்ணி அரைச்சிட்டு நீங்கள் தொட்டு பார்த்தாலே உங்கள் கையில் அந்த டார்க்னஸ் வந்து அப்படியே ஒட்டிக்கும். தொடர்ந்து இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரப்போ இந்த வெள்ளை முடி எல்லாமே கருப்பாக மாறுறதுக்கான தன்மை வந்து இதில் அதிக அளவில் இருக்குது. இப்போ இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஒரு பவுலில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதே பவுலில் கருவேப்பிலையும் செம்பருத்தி இலையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கிறேன். உங்களுக்கு செம்பருத்தி பூ கிடைச்சா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10-15 பூ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா செம்பருத்தி பூவும் இலையும் எந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஹேர் வந்து ட்ரை ஆகாமல் டேமேஜ் எல்லாமே சரியாகி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதுலேயும் தண்ணி எதுவும் விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். நம்ம தண்ணி விடாமல் அரைச்சி யூஸ் பண்ணுறப்ப அது சத்து வந்து நம்மளுக்கு எந்த ஒரு விதத்துலையும் டைல்யூட் ஆகாமல் அப்படியே டைரெக்டாக கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ இந்த பேஸ்ட்டையும் ஆல்ரெடி அரைச்சி வச்சது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஜார் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதால இதுவும் கொஞ்சம் டார்க் கலரில் தெரியுது. இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து அதை கலந்து விட்டுக்கோங்க. ரெண்டு பேஸ்ட்டும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும். அதாவது கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, செம்பருத்தி எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகணும்.
இப்போ இந்த பேஸ்ட் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப கோல்டு பாடியாக இருந்துச்சுன்னா 1.5 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணாமல் நம்ம அப்ளை பண்ணோன்னா ஹேர் ரொம்ப ட்ரை ஆகும், அதுக்காக தான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். கேஸ்டர் ஆயிலாக யூஸ் பண்ணுறப்ப இன்னும் பெனிஃபிட் நமக்கு நல்லாயிருக்கும். கேஸ்டர் ஆயிலில் நார்மல் ஆயில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், பட் இந்த அளவுக்கு பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயிலும் அந்த பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒன்னோட ஒன்று. இப்போ இந்த ஹேர் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முடியை ரெண்டாக பிரித்து லைட்டாக முடியோட ரூட்ஸ்லையும் ஹேர்லேயும் படுற மாதிரி ஆயில் வச்சுட்டு ஸ்கேல்ப் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் அப்ளை பண்ணால் பெனிஃபிட் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட முடியோட ரூட்ஸ்லலாம் இந்த மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஹேர் லென்த் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வாரத்துக்கு மேக்ஸிமம் 2 நாள் மட்டும் இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு கிரே ஹேர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 2 நாள் யூஸ் பண்ணுங்கள் வாரத்துக்கு. இல்லை நார்மலாக ஹேர் க்ரோத்துக்காக நான் யூஸ் பண்ணுறேன், இல்லை வேறு ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வாரத்துக்கு 1 நாள் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு பாடியாக இருந்துச்சுன்னா டைமிங் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஒரு 35 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கோல்டு பாடியாக இருந்துச்சுன்னா ஒரு 15-20 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு நல்லா ஹேர் மாஸ்க்கை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு அப்ளை பண்ணுங்கள். ஷாம்புவை டைல்யூட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் ஹேர் ஹெல்த்தியாக க்ரோ ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஹேர் மாஸ்க்கை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. எப்பயுமே எந்த ஒரு ஹேர் மாஸ்க்காக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப தான் பெனிஃபிட் நமக்கு நல்லா கிடைக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு வரப்ப நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். எவ்வளோ உங்களுக்கு கிரே ஹேர் ப்ராப்ளம் இருந்தாலும் அது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு ஹேர் க்ரோத்லேயும் நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்கும். முடியோட அடர்த்தியும் அதிகமாக இருக்கும், நீளமும் ரொம்ப வேகமாக வளரும். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலாக கூட ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த கரிசலாங்கண்ணியில் ஆயில் வந்து எப்படி ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஹேர் மாஸ்க்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணணும் உங்களோட ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு அப்படின்னா அதையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த ஹேர் மாஸ்க்கை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. உங்களோட கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் முக்கியமாக ஏதாவது ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பேசிக் பிளான் நீங்கள் வாங்கிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பர்சனலான ஹேர் கேர் டிப்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா ப்ரீமியம் மெம்பர்ஷிப் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போ வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து சேட் பண்ணலாம். உங்களோட டவுட்ஸாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஹேர் கேர் டிப்ஸாக இருக்கட்டும், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.